காங்கிரஸ் இந்திய இறையாண்மை பேசும், தேச ஒற்றுமை பேசும். பாரதிய ஜனதா இந்திய இறையாண்மை தேச ஒற்றுமை பேசும். பாரத மாதாக்கெல்லாம் ஜெயப்படும். ஆனா கர்நாடகான்னு வரும்போது கன்னட மாநில கட்சியா மாறி, ஒருவேளை காவிரியில உரிய நீரை பகிர்ந்து கொடு அப்படின்னா காங்கிரஸ் தோற்றும். பிஜேபி சொன்னா பிஜேபி தோற்றும். அப்ப அந்த மாநில வெற்றிக்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறிகொடுக்க பலியிட அவங்க தயாரா இருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் சொல்லிருக்காங்க. நீங்க எப்ப சட்ட போராட்டம் பண்ணி எப்ப தீர்ப்பு வந்து, அதுக்குள்ள நாங்கெல்லாம் பட்டு சாவி எல்லாம் நெல்லெல்லாம் கறி போய் பயிரும், கறி போய் சாவி அப்படின்னு செத்து போயிரு. இந்தியா கூட்டணியில் இருக்கிற இரண்டு கட்சிகள் காவிரி நதி நீருக்காக அடிச்சுட்டு இருக்கிற சண்டை போட்டுக்கிறதுன்ற அவருக்கும் இந்த காவிரி நதி பிரச்சனைக்கும் அந்த நீர் பயிருக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத போலவும், அது இந்தியா கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிக்கான பிரச்சனை போலவும், அதாவது நமக்கு அவர் தான் பிரதமர், இந்த காவிரி நதி நீரை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தரக்கூடிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்குங்கிறத மறந்துட்டு எப்படி பேசுறாரு பாருங்க. அதே அவர் சொல்றாரு, நாங்க குஜராத்ல இருந்து நர்மதா நதியிலிருந்து நீரை வந்து மற்ற ராஜஸ்தான் மற்ற மாநிலங்களுக்கு மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்களுக்கு பிரச்சனை இல்லாம பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி பிரச்சனை இல்லாம பகிர்ந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யணும்ல, அவரு கர்நாடகாவிலிருந்து எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும்ல. அழகா போ, அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு போறது இது எப்படி இருக்கு பாருங்க. காங்கிரஸ் இந்திய இறையாண்மை பேசும், தேச ஒற்றுமை பேசும். பாரதிய ஜனதா இந்திய இறையாண்மை தேச ஒற்றுமை பேசும். பாரத மாதாக்கெல்லாம் ஜெயப்படும். ஆனால் கர்நாடகான்னு வரும்போது கன்னட மாநில கட்சியாக மாறிடும். அப்போ ஒரு தேசிய இனம் தமிழ் தேசிய இனத்தின் உரிமையவே அற்ப தேர்தலுக்காக அது பலியிட தயாராகிடுது. ஏன்னா இங்கே வந்து துணை இணை கட்சியாக இருக்குது காங்கிரஸும் பிஜேபியும், அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்கு கர்நாடகாவில், அதை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஒருவேளை காவிரியில் உரிய நீரை பகிர்ந்து கொடு அப்படின்னா காங்கிரஸ் தோற்றும். பிஜேபி சொன்னால் பிஜேபி தோற்றும். அப்போ அந்த மாநில வெற்றிக்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறிகொடுக்க பலியிட அவங்க தயாரா இருக்காங்க. எங்க மாநிலத்தில் இப்ப அவங்க அந்த மாநில மக்களுக்கு உண்மையா இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த ஆட்சியாளர்கள், சீதாராமையா, துணை முதல்வர் சிவகுமார் போன்றவர்கள். நம்ம மாநில முதல்வர் அவருக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கிற இந்த நாட்டுக்கு அதுக்கு உண்மையா இருக்கணும்ல, அதுக்கான முயற்சியே இல்லை. சரி, அவங்க இந்த கூட்டணி கட்சிகளாக ஏதாவது பேசுறாங்களா பாருங்க, வாய் திறக்கிறாங்களா பாருங்க. கொடுமையிலும் கொடுமை, எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு, அது எதுக்கு இருக்குன்னு தெரியல, அது சுத்தமாக பேசுறது கிடையாது. காவிரி இந்த நிலைமையில போனால் நாங்கள் காவிரின்னு ஒரு ஆறு இருந்து பாருங்க, காவிரின்னு ஒரு ஆறு இருந்ததே மறந்துட வேண்டியதுதான். அது எங்களுடைய காவிரி எங்கள் உரிமை என்பதை உணர்த்துவதற்கு வலிமையற்ற எளிய பிள்ளைகளாக இருந்தாலும் எங்கள் உணர்வை நாங்கள் உலகத்துக்கு எங்கள் உரிமைங்கிறது உணர்த்துறதுக்கு இந்த போராட்டத்தை செய்கிறோம். அது சட்ட போராட்டம் நடத்தியும் தோற்றுப்போகுது. காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்றுக்குழு வந்து அது சொன்னதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தப்பிச்சிருது, அழகாக தப்பிச்சுக்கிறது. அவங்க சொன்னதுலேருந்து நாங்கள் அதில் தலையிட முடியாதுங்க. எல்லாமே தமிழர்களை திட்டமிட்டு வஞ்சித்து வீழ்த்துவதற்கான சூழ்ச்சிகள் நடக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. அதனால் உணர்வோடு நாங்கள் இந்த எழுச்சி மிகுந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம் எங்கள் உரிமைக்காக. இந்திரா காந்தி காலத்தில் 377 டிஎம்சி எங்களுக்கு வந்துட்டு இருந்தது. 377 எங்க இருக்கு, 192 எங்க இருக்கு? இல்ல, இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு நமக்கு போதுமான அளவுக்கு மழை இருக்குது, 4000 டிஎம்சி தண்ணி விளைக்குது. அதை சேமிச்சு தண்ணீரின் தேவையில ஒரு தற்சார்பு நிலையை நோக்கி நம்ம நகரவே இல்லையே. உலகத்துக்கே தெரியும், பாண்டியார் பொன்னம்பலால் அணை கட்டினா நமக்கு போதுமான அளவுக்கு நீரை திருப்பிட முடியும். மேட்டூருக்கு பெரிய ராட்சச குழாய்கள், பெரும் குழாய்கள் மூலமாக கொண்டு போக முடியும். அதுக்கான முயற்சியே செய்யலை நம்ம. அது இந்த பிரச்சனை இருக்கிறவரை அது ஒரு அரசியலாக செஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்தால் காவிரி பிரச்சனையை தீர்ப்போம் தீர்ப்போம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சுமூகமாக பேசி தலைவர்கள் பேசி தண்ணீரை கொண்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனை இல்லை, இவ்வளவு நெருக்கடி இல்லை. சட்ட போராட்டம்ங்கிறது தம்பி, இப்ப ஒரு அரசியல் கட்சி இந்த பொதுக்குழு செல்லுமா, இந்த தீர்மானம் செல்லுமா, இந்த சின்ன யாருக்கு அப்படின்னா காலையில வழக்கு சொன்னா மாலையில தீர்ப்பு வருது. ஆனால் இந்த மாதிரி உயிர் பிரச்சனையா இருக்கிற காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனைலாம் உடனே வழக்கை எடுத்து அதுக்கு தீர்ப்பு வருதா பாருங்க. நீங்க எப்ப சட்ட போராட்டம் பண்ணி எப்ப தீர்ப்பு வந்து, அதுக்குள்ள நாங்கெல்லாம் பட்டு சாவி எல்லாம் நெல்லெல்லாம் கறி போய் பயிரும், கறி போய் சாவியாக போயிடும், செத்து போயிடும். உடனே அது எது உயிர் பிரச்சனையோ அதுக்கு உடனே அதை எடுத்து தலையிட்டு அதை அந்த அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்ல, அந்த மாதிரி இல்லையே.
அப்படியே உச்சநீதிமன்றம் சொன்னாலும் தர மறுக்குதே கர்நாடக அரசு. அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு பலமுறை தீர்ப்பு சொல்லிடுச்சு. கொடுங்கன்ட்டு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்குரிய நீரை பங்கிட்டு கொடுங்கன்னு அது கேட்கலையே. அப்போ என்ன பண்ணுது மத்திய அரசு? அதை பொருளாதார தடை விதிக்குதா, அதுக்குரிய உரி ஏதாவது செய்த நெருக்கடி கொடுக்குதா? அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே மத்தியில் இருக்கிற அரசுங்கிறது பாரதிய ஜனதா அரசு, காங்கிரஸ் அரசுங்கிறது அந்த மாநில அரசியலை தான் இப்போ கவனிக்கும். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் பார்த்து கொடுத்தா தான் சீட்டு, 4 சீட்டு 5 சீட்டு. அங்கே ஆளுகிற உயரத்துக்குனால அந்த மாநிலத்தை இழந்துடக்கூடாதுன்னு நினைப்போம்.